நிறைய சிவன் கோவில்கள், நிறையா வந்து விஷ்ணு கோவில்கள், நிறைய அம்பாள் கோவில்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து ஜாதகம் அப்படின்றது வந்து கிரகங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்துட்டு பண்ணாலும் சரி ஓகேங்களா, உங்களுடைய 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து 27 நட்சத்திரத்துக்குண்டான கோவில் எது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்போது உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய கோவில் எது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு சிவனுடைய வம்சத்தில் சேர்ந்தவங்களாக இருந்தால் சிவன் கோயிலுக்கு போங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு வைணவ வம்சத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் விஷ்ணு கோயிலுக்கு போங்க. அப்போ வந்துட்டு ஒரு 27 நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி அப்படின்றவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கானோ அந்த நட்சத்திரத்தில் கோயில் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணாலும், ஹோமம் பண்ணாலும், அபிஷேகம் பண்ணாலும், அர்ச்சனை பண்ணாலும், உங்களோட வயசுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஒரு கோவிலிலுமே நமக்கு வந்து அதிர்வலைகள் அப்படின்றது உண்டு. அப்போ வந்துட்டுனாக்கா இன்றைக்கி முடக்கு ராசி, அதுக்கப்புறமா வந்துட்டுனாக்கா முடக்கு நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா 27 நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய உரிய நட்சத்திர கோயிலில் நீங்கள் போகிறத விட உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்கானோ அந்த நட்சத்திர கோயில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட உத்தியோகம் சிறக்கும். அதேமாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறானோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு என்னாக்கா நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான இப்போ வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம் இதுக்கு வந்துட்டு கும்பகோணத்தில் இப்போ ஆயில் நட்சத்திரம் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்குமா? ஆமாம், அது அந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை போட்டு பாருங்க. இப்போ வந்து என்னக்கா வந்து ஆயில நட்சத்திரத்துக்கு கும்பகோணத்தில் வந்து கர்கடகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு வந்து 7ஆம் இடத்துக்குரியவன் இப்போ ஒரு மகர லக்னமாக இருக்கு, ஒரு மகர லக்னத்திற்கு வந்து 7ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்னும் போது அவன் வந்துட்டு ஆயில நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறான்னா கர்கடகேஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அந்த திருமண தலங்கள் அப்படின்றது வந்து நிறைவேறும். அப்போ அந்த வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில நட்சத்திரம் கோயிலுக்குன்னா ஒரு வாட்டி போனால் உடனே நிவர்த்தி ஆகிடுமான்னு கேட்கக்கூடாது, குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டியாவது நீங்கள் போகணும். அப்போ 5 தடவை போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்தலத்தில் கால் வைக்க 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 உங்களுடைய தோஷம் அப்படின்றது வந்து நிவர்த்தி ஆகும். அப்போ வந்துட்டு இந்த ஆயில நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒத்தத்தலை இருந்தாலே 10 யோஜனைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு 10 தலை அப்படின்னா 100 யோஜனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டுனாக்கா வந்து சேட்டை வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு ஆயில நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் உட்காந்தாலும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டுனாக்கா வந்து பரிகாரத்தினுடைய வழிபாடு. ஓகே.